பார்த்திருப்பீங்க நீங்க. இதை ஒரு டைட்டிலா போட்டது எனக்கே கேவலமா இருக்குது. ஏன்னா இதை சொல்ற எனக்கு என் வாய பெனாயில் ஊத்தி தான் கழுவணும்னு எனக்கே தோணுது. அந்த அளவுக்கு எனக்கே உறுத்துது. ஆனா நம்ம இந்திய நாட்டுல அரசியல் கட்சிகள்ல இருந்து எல்லாருமே பாக்குறது பாத்தீங்கன்னா இது ஒரு கேவலமான பிசினஸ் அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த அவல நிலை பாத்தீங்கன்னா இந்தியாவில மட்டும்தான் நிலவுகிறது. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா சாதி வெறி மத வெறி கட்சிகளை காப்பாத்துறத ஒரு நோக்கம் இத மாதிரியே அவங்களோட நாட்களை தள்ளிட்டு இருக்கிறாங்க. பூ மாலை தானியங்கள் படையல் பொங்கல் படையல் இந்த மாதிரி எல்லா படையலும் வச்சு சாமி கிட்ட தேவைகளை கேட்கறாங்க. ஆனா இந்த படையல்கள் எல்லாம் தயாரிச்சு சாமிக்கே கொடுக்கற யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி. அதை புரிஞ்சுக்காம ஒவ்வொருத்தரும் கடவுள் தான் முக்கியம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா விவசாயிகள் தான் கடவுளை விட மிகப்பெரிய ஆளுன்றத ஒரு நாள் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன் நான். இந்த வீடியோவை நீங்க வந்து ஒரு 2 நிமிஷம் பாப்பீங்களான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இதை நீங்க முழுசா நீங்க பாத்தீங்கன்னா தான் விவசாயம் எப்படி கஷ்டப்படுது, அது மூலமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், விவசாயிகள் வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத எல்லா விஷயத்தையும் நீங்க இதுல முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாட்டோட முதுகெலும்பு என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயம் என்கிற முதுகெலும்பை வளைத்து விளையாடுகிறது இந்தியா. இது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு நாட்டு மக்கள் தொகையை வச்சுதான் ஒரு அரசருக்கே மரியாதை. அந்த மக்கள் தொகை ஒரு உணவு இல்லாம இருந்தாங்கன்னா பஞ்சம் பட்டினி இந்த மாதிரி எல்லாத்துலயும் அவதிப்பட்டு அவங்க உயிரிழப்பு ஏற்பட நேரிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராம இருக்கணும்னா விவசாயம் செழிப்பா இருக்கணும். அந்த விவசாயத்துக்கு உதவாம இருக்கிறது நம்ம அரசு. இன்னைக்கு ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஒரு டை கட்டிக்கிட்டு நல்லா இன்ஷர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஷூ சாக்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் நினைக்கிறாங்க அவனா மாடு மேய்க்கிறவன்ப்பா அவனுக்கெல்லாம் சேராத நீ அப்படின்னு. அந்த மாடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கலனா காலையில டீக்கு என்ன பண்ணுவீங்க, குழந்தைக்கு பாலுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்க தலைவலி அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீ சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு. இதெல்லாம் உற்பத்தி செய்யற ஒரு விவசாயிகளை நீங்க கண்டுக்கிறது இல்ல. ஆனா நீங்க அவங்களை ஏளனமா பேசுறத மட்டும் ஈஸியா பேசிடுறீங்க. தயவு செஞ்சு அவங்களோட வழிகளை புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் விவேகானந்தர் அவர்களும் பார்க்கப்பட்டாரு. அவரை பாத்தீங்கன்னா விவேகானந்தர் வந்து ஒரு நாட்டுல போயிருந்தாரு. அவரு விவேகானந்தர் எப்படி உடை அணிவாருன்றது உங்களுக்கு தெரியும். அவர் உடை அணிந்ததை பார்த்த பாத்தீங்கன்னா அந்த நாடுகள்ல கேக்குறாங்க என்னங்க நீங்க ஒரு ஜென்டில்மேன் இருப்பீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு புடவை கட்டிட்டு வர மாதிரி கட்டிட்டு இருக்கீங்களே, ஒரு வேஷ்டியை போயிட்டு மேல போட்டு இருக்கீங்களே அப்படின்னாரு. அதுக்கு விவேகானந்தர் சொன்ன பதில் என்னன்னா உங்க நாடுகள்ல பாத்தீங்கன்னா டெய்லர் தான் உங்களை ஜென்டில்மேனா மாத்துவாரு. ஆனா எங்க நாடுகள்ல பாத்தீங்கன்னா அவர் செய்யற வேலையும் அவரோட செயல்திறனை வச்சுதான் ஒரு ஜென்டில்மேனா ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அதனால விவசாயிகளை வந்து மேலோட்டமா நீங்க சேர்ந்து சகதியமா இருக்காரு அப்படின்றத பாக்காதீங்க. நீங்க அவரு சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் அப்படின்றத மறந்துடாதீங்க. விவசாயம் என்பது வியாபாரம் செய்யும் களம் அல்ல. கள்ளம் கபடமற்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தன் வேர்வையும் ரத்தமும் செஞ்சு உயிர் தியாகமும் செய்து விவசாயம் செய்து அவர்கள் செய்யும் உணவு தானியங்களை பணம் உள்ள நம்மளிடம் கொடுப்பதால் நாம் ஏளனமாக பார்க்கிறோம். பணம் கொடுத்தாலும் கிடைக்காத நிலை ஏற்படும் பொழுது விவசாயிகள் நமக்கு கடவுளாக தெரிவார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். பணம் வைத்திருப்பவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய படைப்பாளிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க படைக்கிற படைப்பால யாராவது ஒருத்தரோட பசியை உங்களால தீர்க்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா முடியாதுன்றதுதான் அதுக்கு விடை கிடைக்கும். ஆனா ஒரு ஏழை விவசாயி படைக்கிற ஒரு படைப்பால உங்களுடைய தலைமுறையே பசியாற முடியும் என்றத மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு தப்பான விஷயம்ன்றது தெரிஞ்சுங்க. படைத்தவனின் துணையை விட அடுத்தவனின் துணையான விவசாயி என்ற துணை உங்களுக்கு இல்லை என்றால் உணவுக்கு நீங்கள் மிகப்பெரிய திண்டாட்டம் அடைவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நடிகர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மேடையில ஒரு பேச்சு பேசினார் சில நாட்களுக்கு முன்னாடி. அந்த
பேச்சு பாத்தீங்கன்னா அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செய்வதுன்றதுக்கு மிகையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற விவசாயி இன்னைக்கு நல்லா இல்லைங்க, மூணு வேளை சாப்பாடு நமக்கு நல்லா கிடைக்குதுன்றதுனாலதான் நம்ம விவசாயிகளோட அருமையை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. தயவு செஞ்சு விவசாயிகளுக்கு உதவுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு விஜய் பேனோ இல்ல இல்லையோ அதெல்லாம் வந்து நமக்கு பேனை பத்தி முக்கியம் இல்லைங்க. அவர் சொன்ன வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் கத்தி படத்திலயும் பாத்தீங்கன்னா விவசாயிகளை பத்தி அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணாரு. அவரு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பண்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அந்த ஒரு செயலை செஞ்சதுனால விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை இந்த இடத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பெரும்பாலான வளர்ச்சி அடைந்த நகரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு விவசாய நிலமா தான் இருந்தது. அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் அழிச்சு பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது, கம்பெனி கட்டுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரே பொல்யூஷனா இருக்குது, இங்க ஒரு நல்ல காற்றோட்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம பழசெல்லாம் நினைச்சு வருந்துறோம். வருந்திட்டு நம்ம எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு கிராமத்துல இந்த இடத்த வித்துட்டு அங்க போயிடணும்ப்பா. இங்க இருக்கிற காத்தும் நல்லால, இந்த ஏரியாவும் நல்லால, ஒரே பொல்யூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை நோக்கி நம்ம போறோம். கடைசியில அங்க இருக்கிற கிராமத்தையும் காலி பண்ணாதான் நமக்கு சந்தோஷம் வரும்ன்றத நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கிற இடத்துலயே இரண்டு மூணு மரக்கன்றுகளை வச்சு நம்ம வளர்த்து அதை பெருசாக்குனாலே போதும் அப்படின்றத நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளமான நாடு கண்டிப்பா உருவாகும். விவசாயம் செய்து வாழும் விவசாயிகள் தான் உயர்ந்த வர்க்கத்தினர் என்பதை நீங்கள் இன்னும் உணரவில்லை என்றால் நீங்கள் இன்னும் திருந்தவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து. நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அன்று நீங்கள் விவசாயத்தை பற்றி நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள், விவசாயிகளின் வழிகளையும் நன்கு புரிந்து கொள்வீர்கள். சரிங்க, விவசாயிகளும் விவசாயம் தான் உயர்ந்தது நாங்க ஒத்துக்கிறோங்க அப்படின்னு நீங்க ஒத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை நாங்க சொல்லிக்கிறோம். ஏன்னா இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசணும்ன்றதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா நாங்க நினைச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு விவசாயிகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விவசாயமும் விவசாயிகளும் கண்டிப்பா வளருவாங்க, நம்ம நாடும் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும். ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் நம்ம நெஞ்ச தட்டி சொல்லிக்கலாம். நம்ம விவசாயம் தெரிந்த மற்றும் தெரியாதவர்கள் விவசாயம் செய்ய முன்வாருங்கள் என்பதை முதலில் கேட்டுக்கொள்கிறோம். ரெடிமிக்ஸ் என்ற ஒரு பானங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டில் அடைக்கப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் தவிர்த்து நீங்க வந்து இளநீர், பழரசம், கரும்பு ஜூஸ் இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை சாப்பிட்டீங்கன்னா இந்தியாவில் வாழ்ற நிறைய விவசாயிகள் உங்க மூலமா வளர்ச்சி அடைவாங்க. விவசாயம் செய்ய நீர், நிலம், மாடுகள், டிராக்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து விவசாயிகள் கேட்டாங்கன்னா அரசு உதவி செய்ய முன் வர வேண்டும். நிறைய பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லோனும் அவங்க அப்ளை பண்றாங்க, ஒரு ஒரு லோனும் ரிஜெக்ட் ஆகுது. இந்த மாதிரி விவசாயிகள் லோன்னாலே கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க, இதெல்லாம் எங்கடா திருப்பி கொடுக்க போறாங்க அப்படின்றாங்க. விவசாயிகள் வந்து கண்டிப்பா கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. ஏதாவது இயற்கை சேற்றங்கள்னால எதனா ஒரு பிரச்சனை வரும்போதுதான் பாத்தீங்கன்னா அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக உதவணும் அப்படின்றத நாங்க கேட்கிறோம். ஒரு விவசாயி தெருவுல நின்னு போராடினார்னா தயவு செஞ்சு நாளைக்கு நீங்க உணவுக்காக தெருவுல வந்துடக்கூடாதுன்றதுக்காக உடனே நீங்களும் தெருவுக்கு வந்து அவங்களுக்கு குரல் கொடுங்க அப்படின்றத இந்த இடத்துல அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உழுவார் உலகத்தாக்கு ஆணிய தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்ற திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா பல்வேறு தொழில் செய்து உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பசியார உணவளிக்கும் உழவு தொழில் உலகத்தின் அச்சாணி போன்ற ஒரு தொழில் என்பதை திருவள்ளுவர் தெளிவாக சொல்கிறார். இப்ப புரிஞ்சுக்குங்க, வள்ளுவர் பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி உழவு தொழிலை பத்தி சிறப்பா சொல்லியிருக்காருன்னா அப்ப புரிஞ்சுங்க, அப்பவே உழவு தொழிலுக்குன்னு ஒரு
மிகப்பெரிய அந்தஸ்தை அவங்க கொடுத்து வச்சிருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்குங்க. உழவு தொழில் போல ஒரு சிறந்த தொழில் எதுவுமே கிடையாது. நாம உழவர் என்பத மிகப்பெரிய பெருமையா சொல்லிக்கலாம். நான் ஒரு விவசாயிடா அப்படின்னு நீங்க கெத்தா நீங்க சொல்லலாம். நீங்க எங்குமே இனிமே நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பெரிய படிப்புகள் எல்லாம் படிச்சாலும் ஒரு விவசாயின் போது தெய்வமே அப்படின்ற கும்பிடுற ஒரு நிலை கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த விவசாயி தான் அவங்களுக்கு முக்கியமானவங்க அப்படின்றத எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. விவசாயிகள் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்புன்றத மறந்துடாதீங்க. முதுகெலும்பு இல்லாத மனுஷனாலும் கண்டிப்பா வாழ முடியாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆலிஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.